சீனாவின் வெளிநாட்டு உறவுகள் துண்டிக்கப்படும் நிலை. அமெரிக்காவின் சட்ட உதவியை நாடும் தென்கொரியா. புதிய கண்காணிப்பு செயலியை அறிமுகப்படுத்தியது வடகொரியா. ஐநாவின் பொதுசபை கூட்டத்தில் மோதல். ஐநா பொதுசபையில் இந்திய சீன சந்திப்பு சாத்தியம் இல்லை. பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்திய எகிப்து இடையே ஒப்பந்தம். சீனாவின் வெளியுறவு கொள்கைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போதைய சீனாவின் நிலை மிகவும் மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சீன அதிபர் ஷி ஜின்பிங் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக வெளிநாட்டுக்கான சுற்றுப்பயணங்களை நிறுத்தி வைத்திருந்தமை மற்றும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளின் சீனா நோக்கிய வருகையினை முக்கியப்படுத்தாமை போன்ற பல காரணங்களினால் சீனாவின் வெளிநாட்டு உறவு நிலைகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் தாய்வானுக்கு எதிராக சீனாவின் கிளர்ச்சி பல நாடுகளினால் துடன் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் சீனாவில் உள்ளூர் உற்பத்திகள் வீழ்ச்சியை சந்தித்து வரும் நிலையில் உற்பத்திகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளது. இதனால் சீனாவின் உள்ளூர் தொழிலதிபர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வரும் சூழல் காணப்படுவதாகவும் சீனாவின் மக்கள் தொகையில் பாரிய வீழ்ச்சி இந்த வருடம் ஏற்படும் என சர்வதேச அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. தென்கொரியாவில் தற்போது படவீக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்காவின் உதவியை நாடியுள்ளதாக தெரிய வருகின்றது. ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையில் பாதுகாப்பு தொடர்பில் ராணுவ கூட்டு பயிற்சிகள் தொடர்பில் மிகவும் நெருக்கமான உறவு நிலைகள் காணப்பட்டு வரும் நிலையில் தற்போது தென்கொரியாவும் மிக கடுமையான பணவீக்க பிரச்சனைகளினால் அவதிப்பட்டு வருகின்றது. குறிப்பாக மின்சார வாகனங்களின் உற்பத்தி மற்றும் விற்பனை துறையில் ஏற்பட்ட வீழ்ச்சியே இதற்கு காரணம் என்றும் இத்துறையில் அமெரிக்காவின் தலையீட்டை தாம் எதிர்ப்பதாகவும் அமெரிக்காவின் சட்ட உதவி இந்த நேரத்தில் தென்கொரியாவுக்கு மிகவும் அவசியம் தேவைப்படுகின்றது எனவும் தென்கொரியாவின் தொழில்துறை அமைச்சர் லீ சாங் ஜாங் தெரிவித்திருக்கின்றார். கொரிய தீபகற்பத்தில் வடகொரியா போர் வாசனையை மீண்டும் வீச செய்து கொண்டிருப்பதும் அணு ஆயுத உற்பத்தியை சட்ட ரீதியாக ஆரம்பித்திருப்பதும் தென்கொரியாவின் எதிர்காலத்திற்கு பாரிய ஆபத்தாக இருக்கக்கூடும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வடகொரியா தனது நாட்டு மக்கள் தொடர்பில் தொடர்ந்து மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. இந்த நிலையில் சீனாவில் பாரிய நிதி முதலீடுகளை மேற்கொண்டு தொழில் முனைப்புகளில் ஈடுபட்டு வரும் வடகொரியாவை சேர்ந்த தொழிலதிபர்களை கண்காணிப்பதற்கு புதிய தொழில்நுட்ப செயலிகளை அறிமுகம் செய்துள்ளது. இந்த செயலியை சீனாவில் தங்கியிருக்கும் தொழில் செய்யும் வடகொரியர்கள் தமது தொலைபேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் எனவும் அது பின்னர் தொழிலதிபர்களின் செயற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கும் சீனர்களுக்கும் இடையிலான உறவு நிலைகள் என்பன வடகொரியாவில் இருந்தே கண்காணிப்பு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த செயலி மூலம் வடகொரியா தன்னை ஒரு தனித்துவமான ஒரு நாடாகவும் சீனாவின் வலைக்குள் வீழ்ந்து போகா வண்ணம் பாதுகாக்கும் ஒரு செயற்திட்டமாகவும் இதனை கருதுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகளின் 77வது பொது சபை அமர்வில் உரையாற்றுவதற்காக நேற்று முன்தினம் அமெரிக்கா சென்றடைந்தார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி. இந்நிலையில் ஈரான் அதிபரின் உரை நேற்று தினம் நடைபெற்ற போது கடந்த 2015 ஈரானின் அணுசக்தி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பின்னர் எந்தவித முன்னேற்றங்களும் உடன்பாடுகளும் இதுவரை ஏற்படவில்லை என்றும் அதற்கான காரணத்தை தெரியப்படுத்துமாறும் ஈரானிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாகவும் அதனால் கோபமடைந்த ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி அமெரிக்காவையும் மேற்கு நாடுகளையும் மிகவும் கடுமையாக சாடியுள்ளதாகவும் இதனால் சிறிது நேரம் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்ததாகவும் தெரிய வருகிறது. அத்துடன் ஈரானில் 3 இடங்களில் யுரேனியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த விடயம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரான் தெரிவிக்க வேண்டும் என அமெரிக்கா கேட்டுக்கொண்ட போதிலும் ஈரான் மறுத்த விடயத்திருந்தனை சுட்டிக்காட்டியிருந்தது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுசபை கூட்டத்தில் பல நாட்டு ராஜதந்திரிகள் சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. குறிப்பாக 11வது சபை கூட்டத்தின் முடிவில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பல நாட்டு ராஜதந்திரிகள் சந்தித்து பேசும் வாய்ப்புகள் காணப்படும் நிலையில் இந்திய மற்றும் சீன அதிகாரிகள் சந்திப்பதற்கான எந்த முன்னேற்பாடுகளும் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இரு நாட்டு வெளிவிவகார அமைச்சர்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நிலை வந்தாலும் இரு நாட்டு உறவு நிலைகள் குறித்து பேசிக் கொள்வார்களா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இந்தியா எகிப்து இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் கூட்டு பயிற்சியை ஊக்குவிக்கவும் எகிப்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது ஜாகிவுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திங்கட்கிழமை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இதுகுறித்து மத்திய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ராஜ்நாத் சிங் 3 நாள் பயணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை எகிப்து தலைநகர் கெய்ரோ சென்றார். அங்கு எகிப்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது ஜாகி திங்கட்கிழமை சந்தித்து இருதரப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவது தொடர்பாக விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார்.
மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ உறவை வலுப்படுத்தவும் கூட்டு இராணுவ பயிற்சியை ஊக்குவிக்கவும் இராணுவ வீரர்களை பராமரித்துக் கொள்ளவும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்தனர். இது தவிர உலகில் அமைதி சமநிலை ஏற்பட இந்தியா எகிப்தின் பங்களிப்பு பிராந்திய பாதுகாப்பு குறித்து இரு அமைச்சர்களும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கடந்த ஆண்டில் கொரோனா தொற்றுக்கு மத்தியிலும் பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளும் மேற்கொண்ட செயற்பாடுகளுக்கு இருவரும் திருப்தி தெரிவித்தனர். ராஜ்நாத் சிங்கின் இந்த பயணத்தின் போது இந்தியா எகிப்திடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் கூட்டு பயிற்சியை ஊக்குவிக்கவும் ஒப்பந்தம் கையொப்பமானது மிகப்பெரிய மைக்கல்லாகும். இது அனைத்து நிலைகளிலும் பரஸ்பர புரிதலுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த உதவிகரமாக இருக்கும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இருதரப்பு உறவுக்கும் புதிய உத்வேகம் கிடைத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.